கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பனித்தாக்கத்திலிருந்து மலர்ச்செடி நாற்றுகளை பாதுகாக்க பசுமை போர்வை அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாத சீசனை வரவேற்கும் விதமாக பிரையன் பூங்காவில் புதிய மலர்ச்செடி நாற்றுகள் நடப்பட்டுள்ளன. தற்போது கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் நிலையில் மலர்ச்செடி நாற்றுகள் கருகாமல் இருப்பதற்காக பசுமை போர்வை பயன்படுத்தப்படுகிறது. பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் பசுமை போர்வை போர்த்தி அகற்றும் பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபடுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதையடுத்து பழவேற்காடு ஏரியில் மீனவர்கள் மீன்பிடித்தனர். பழவேற்காடு ஏரியில் ஆண்டிக்குப்பம் மீனவர்களிடையே மீன்பிடிப்பதில் பிரச்சினை ஏற்பட்டதால் கடந்த ஓராண்டாக மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் 12 கிராம மீனவ பிரதிநிதிகள் சமரசம் அடைந்தனர். இதனையடுத்து இருதரப்பு மீனவர்களுடன் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் படகுகளில் பயணித்து மீன்பிடிக்கும் இடங்களை பார்வையிட்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இவரு ஒரு ஏக்கர்ல பூ விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய தியான மண்டபம் செல்லும் வழியில் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்படுகிறது. பேராலயத்தை சுற்றி மின் விளக்குகளை பொருத்தும் பணியில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பேருந்து நிலையம், கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுகாதார தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தன்னுடைய கட்சி திமுக என்றாலும் முதல் நன்றி எம்ஜிஆருக்குத்தான் என்று அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். பேராசிரியர் க. அன்பழகனின் 100 ஆண்டு நிறைவு விழா காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் துரைமுருகன், எம்ஜிஆர் தான் தன்னை வாழ வைத்த தெய்வம் என்றார். என்ன சொல்லுகிறாய்? என் கட்சி திமுக, என் தலைவர் கலைஞர் அப்ப நான் யாருங்க? நீங்கள் தான் உணவு வைத்த தெய்வம், வணக்கப்பட்டு